శ్రీమన్నూతన రంగనాథ త్రాడబ్దాత్మ విద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణారత్రార్థం ప్రాప్త దుర్యాశ్రమం శ్రీవాసేంద్ర కటాక్ష సంతత సుధా లక్ష్యాత్మ యోగాంక్షితం శ్రీమన్నూతన వాగదీశయమినం భక్త్యాశ్రయామో గురుం నవ్యవాగీశ యోగేంద్రాయాచ ఫలసేవినం బ్రహ్మతంత్ర స్వతంత్రార్యం భజామ స్వాత్మ సంపదం యస్య వాగ్వృద్ధి పర్యంతాయతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుగ్మ వ్యామోహతస్తరితరాణి త్రిణాయమేన అస్మద్గురోర్ భగవతోస్య దేహకసింధోః రామానుజస్య చరణౌ చరణం ప్రపద్యే యోంత ప్రవిశ్య మమవాచ విమాం ప్రతుహుప్తాం సంజీవయత్య కిల శక్తిధరస్మదాహం అన్యాన్ సహస్రచరణశ్రవణత్వకాదీన్ ప్రాణాన్నమో భగవత పురుషాయ తస్మై. విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. కర్పా రామపిరాణయల్లాల్ మత్రుం కర్పరో పుర్పా ముదలా పుల్లరుం పాది ఒன்றென்றே பொற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுலே. சபாயை நுமஹ. முகுந்தமாலால 28வது ஸ்லோகம். ஆழ்வார் சென்ற ஸ்லோகத்தினால எம்பெருமானுடைய ஒரு சுவாமித்வம் எப்படிப்பட்ட சுவாமித்வம் அப்படின்றத அருளி செய்து அப்பேற்பட்ட சுவாமியான எம்பெருமானுக்கு தாசனாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்றத காண்பித்து கொடுத்தார். தத்பிருத்திய பிருத்திய பரிச்சாரக பிருத்திய பிருத்திய பிருத்தியச பிருத்திய இதிமாம் ஸ்மரலோகநாத அப்படின்னு ஒரு அழகான ஸ்லோகத்தை நமக்கு காண்பித்தார். எம்பெருமானுக்கு தாசனாக இருப்பதை காட்டிலும் எம்பெருமானுடைய பக்தர்களுக்கு தாசனாக இருப்பதையே பக்தகோட்டிகள் விரும்புவார்கள். ஆசிரித்தர்கள் பிரபன்னர்கள் எம்பெருமானிடத்திலே பக்தி செய்வதை காட்டு பக்தியோடு இருப்பதை காட்டிலும் எம்பெருமானுடைய பக்தர்களிடத்திலே பக்தியோடு இருப்பதே சிறந்தது அப்படின்றத ஆழ்வார் பாசுரத்திலையும் நாம் காண்பித்தோம். அடியார் அடியார் தம்மடியார் அடியார் தமக்கடியார் அடியார் தம்மடியார் அடியோங்களே அப்படின்னு காண்பித்தோம். இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் கொண்டு இந்த ஸ்லோகத்துக்கு அவதாரிக்க சொல்லும் பொழுது பெரியவாள் எம்பெருமானுடைய சப்த பர்வ வியவதான தூங்கையான சேஷத்துவ காஷ்டையை அடையும்படியான மகா குணங்களை உடையவனும் அப்படின்னு ஆரம்பமே வியாக்கியானத்தில் சாதிக்கிறான். இப்பேற்பட்ட சப்த பர்வ வியவதானம் இருக்கு. இப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள்ள இருக்கு. தேவரீர் இடத்துல பிரார்த்திக்கக்கூடிய பிரார்த்தனையும் அதுதான் அப்படின்றத ஜென்ம சாபல்யமும் அதுதான் அப்படின்றதையும் நாம் பிரார்த்தித்தோம் எம்பெருமானிடத்தில். அப்படியெல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக எம்பெருமான் லோகநாதன் உபய விபூதி நாதனாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் இருக்கும் பொழுது சுத்ர பிரபுக்களை அர்த்தத்துக்காக தேடி போய் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய ஜனங்களை பார்த்து அதை பொறுக்க மாட்டாமல், ஏ ஜனங்களே, லோகத்தில் இருக்கக்கூடிய சாமான்யமாக இருக்கக்கூடிய பிரபுக்களை பணத்துக்காக ஆசிரயிக்காதீர்கள், எப்படி தெரியுமா வாழணும், அவர்களை ஆசிரயிக்காமல் எம்பெருமானுக்கென்று ஒரு வாழ்க்கை வாழணும். ஆழ்வார் சொன்னா போல
சொன்னால் விரோதம் இது, ஆகிலும் சொல்வன் கேண்மினோ அப்படின்ற பாசுரத்தில் ஆழ்வார் ரொம்ப அழகாக சாதிக்கிறார். வாய்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன், ஆய்கொண்ட சீர்வள்ளல் ஆழிப்பிரான் எனக்கே உளன், சாய்கொண்ட இம்மையும் சாதித்து வானவர் நாட்டையும் நீ கொண்டு கொள்ளென்று வீடும் தரும் நின்று நின்றே. எம்பெருமான பாடுவதற்காக ஏற்பட்டு சாதாரண மனிதர்களை பாடுறதுக்காக வந்த கவி நான் கிடையாது. எல்லா கல்யாண குணங்களையும் நிரம்ப பெற்றவனாக, கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருக்கக்கூடிய, திருவாழியை கையிலே ஏந்தி இருக்கக்கூடிய சுவாமியான என்னுடைய பாட்டுக்கு விஷயமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் இருக்கும்பொழுது சாதாரண மனிதர்களை நான் எப்படி பாடுவேன் அப்படின்னு நம்மாழ்வார் சொன்னார் இல்லையா, அதை பின்பற்றி நாமும் எப்படி இருக்கணும் அப்படின்றத குலசேகர ஆழ்வார் இந்த பாசுரத்தில் சொல்கிறார். மானிடத்தை கவிபாடியன் வளனாமதிக்கும் இம்மானிடத்தை கவிபாடியன் குளனார் கழனி சூழ் கண்ணன் குறுங்குடி மெய்மையே. புலனாகவே எண்ணி தன்னை ஒன்றாக தன் செல்வத்தை வளனாமதிக்கும் இம்மானிடத்தை கவிபாடியன். இந்த மானிடத்தை பற்றி கவிபாடி என்ன பிரயோஜனம், அதெல்லாம் தேவையில்லை இல்லையா. நும் வாய்மை இழக்கும் புலவீர்கள், அவர் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய க்ஷுத்ர பிரபுக்களை புகழ்ந்து பாடுறீங்களே, கொள்ளும் பயனில்லை குப்பை கிளர்த்தன்ன செல்வத்தை வள்ளல் புகழ்ந்துனும் வாய்மை இழக்கும் புலவீர்கள். இவனெல்லாம் பாடுனீங்கன்னா உங்களுடைய வாய்மையானது இழந்து போவீர்கள், உங்களுடைய வாய்மையை இழந்து நிற்பீர்கள். அதனால் மனிதர்களை பற்றி பாடாதீர்கள். யாரை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னால் எம்பெருமான், சகல சம்பத்தையும் கொடுக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன், அவனை பற்றி பாடணுமே தவிர மற்றவர்களை பற்றி பாடவே கூடாது. லோகத்தில் க்ஷுத்ர பிரபுக்களை ஒருபொழுதும் நாம் வந்து பாடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இந்த ஸ்லோகத்தில் காண்பிச்சு, இதனால் க்ஷுத்ர பிரபுக்களை விட்டுட்டு எம்பெருமானை சரண் புகுவோம்னு நான் சொல்ல கேட்க மற்றவர்கள் என்னை நிந்தித்தாலும் பரவாயில்லை, நான் சொல்கிற விஷயங்களை கேட்டுட்டு யாரோ ஒரு சிலர் இந்த காரியத்திலிருந்து நிவர்த்தர்களாக ஆவார் இல்லையா, அது போகும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை நான் மனசில் கொண்டு ஆழ்வார் இந்த ஸ்லோகத்தை ஏற்றுகிறார். இது 28வது ஸ்லோகம். நாதேன புருஷோத்தமே த்ரிஜகதாம் ஏகாதிபே சேதசா சேவ்யே ஸ்வஸ்ய பதஸ்ய தாத்தரி சுரே நாராயணே திஷ்டதி யம் கஞ்சித் புருஷாதமம் கதிபய கிராமேஷம் அல்பார்த்ததம் சேவாயை மிருகயாமகே நரமகோ மூகாவரா காவயம். நாதேன புருஷோத்தமே த்ரிஜகதாம் ஏகாதிபே சேதசா சேவ்யே ஸ்வஸ்ய பதஸ்ய தாத்தரி சுரே நாராயணே திஷ்டதி யம் கஞ்சித் புருஷாதமம் கதிபய கிராமேஷம் அல்பார்த்ததம் சேவாயை மிருகயாமகே நரமகோ மூகா வராகாவயம். புருஷோத்தமே, புருஷர்களுக்குள்ளே சிரேஷ்டனாக இருக்கக்கூடியவன், த்ரிஜகதாம் ஏகாதிபே, மூன்று லோகங்களுக்குள்ளே லோகங்களுக்கும் ஒரே அரசனாக இருக்கக்கூடியவன், சேதசா சேவியே மனதினாலே சேவிக்கத்தக்கவனாகவும், ஸ்வஸ்ய பதஸ்ய தாத்தரி தன்னுடைய நிலையையே தான் வகித்து கொண்டிருக்கக்கூடிய பதவியையே கொடுப்பவனாகவும், நகா நாதே நமக்கு நாதனாயும் இருக்கக்கூடிய நாராயணே சுரே ஸ்ரீமன் நாராயணனான தேவன் திஷ்டதி அவன் இருக்கும் பொழுது,
கதிப்பய கிராமேசம், ஏதோ சில கிராமங்களுக்கு நாயக்கனாக இருக்கக்கூடிய அல்பார்த்ததம், அல்பமான தனத்தை நமக்கு கொடுப்பவனான யம் கஞ்சித் புருஷாதமம், ஏதோ ஒரு நீச்சனாக இருக்கக்கூடிய நரம் அந்த மனிதனை சேவாயை மிருகயாமகே சேவிப்பதற்காக மிருகயாமகே நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அகோ, இது என்ன ஆச்சரியம்! வயம் மூக்காக வராக்காக நாம் ஊமை தீனர்களாக ஆகின்றோம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம். இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய விசேஷமான வியாக்கியானம் பார்த்தால், நாதேன புருஷோத்தமே த்ரிஜகதாம் ஏகாதிபே சேதசா. ரிஷிகளுக்கெல்லாருக்கும் நாதனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் நமக்கும் நாதனாக இருப்பான் அப்படின்னு சொல்றான். இப்போ எங்க ரிஷிகளுக்கு நாதனாக இருந்தார் பெருமாள் அப்படின்னால், துவநாதோ அநாதவத் ராம ராட்சசைர் வத்யதே பிருஷம். ராமநவமி வருதோ இல்லையோ, ஆகையினால இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் நிறைய ஞாபகத்துக்கு வரும். துவநாதோ அநாதவத் ராம ராட்சசைர் வத்யதே பிருஷம். அப்படி ஹே சக்கரவர்த்தி திருமகனை பார்த்து முனிவர்கள்லாம் சொல்றா, நாதன் அற்றவர்களைப் போல நாங்கள்லாம் அசுர அரக்கர்களால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் நாதனாக நீ இருக்கிறாய் அப்படின்னு சொன்ன. அப்படி நாதனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் நமக்கும் நாதனாக விரும்புவான். சுத்ர பிரபுக்கள் நாதர்களாக ஆக மாட்டான். அப்படி இல்லைன்னா யார் நாத்தர்களாக ஆவார்கள் அப்படின்னால், அவர்கள் எப்படி சொல்றது அப்படின்னால், ஞாதி தாசி எதோ ஜாதா, ஞாதி தாசி. இது கூனிய சொன்ன வார்த்தை. கூனிக்கு சொல்லும் பொழுது அயோத்தியா காண்டத்தில், ஞாதி தாசி எதோ ஜாதா கைகேய்யாஸ்து சகோஷிதா பிரசாதம் சந்திரசங்காசம் ஆறு ரோக எதிர்ச்சயா. இவளுக்குன்னு யாருமே கிடையாது, யாரும் தாய் தந்தையர்னு யாரும் கிடையாது. கைகேயிக்கு எப்பவும் இவ கூடவே இருந்துட்டு இருந்தா. கைகேயியுடைய தந்தையாலே அனுப்பப்பட்டவள், கேகய மகாராஜனாலே அனுப்பப்பட்டவள் இந்த பெண்மணி. அந்த திருமாளிகையினுடைய மேலே ஏறி போய் பார்க்கிறா. இவனுடைய பெயரை கூட சொல்ல, இந்த கூனியினுடைய பெயரை கூட சொல்ல விரும்பலை வால்மீகி பகவான். அதனால் என்ன பண்ணார், ஞாதி தாசி எதோ ஜாதா அப்படின்னு அவள் பெயரை கூட சொல்ல விரும்பாமல் ஒரு ஸ்லோகத்தையே இயற்றினார் வால்மீகி பகவான். அதுபோல இவளுடைய பெயரை கூட சொல்லக்கூடாது, நம்ம இன்னார் என்று கூட சொல்லக்கூடாது. ஏன்னா புருஷோத்தமனாக இருக்கக்கூடிய சிவன் நாராயணனை எதிர்கொண்டு போய் அழைக்கணும். அவனை நம்ம எதிர்கொண்டு போய் அழைத்து நாம அவளுக்காக அவர்களுக்காக என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த காரியங்கள் எல்லாத்தையும் பண்ணி எம்பெருமானை நாம் பிரார்த்திக்கணும். பாகவதத்தில் சொல்கிறா, தோர்பியாம் பரிய கிரகீன் முதா அப்படின்னு சொன்ன. தம் விலோக்கியாச்சுதாக தூராத் பிரியா பரியங்கமாஸ்திதா. நாம எம்பெருமானுக்கு பக்தனாக இருந்தோம்னா, எம்பெருமானை ஆசிரியப்பதற்கு நாம் தயாராக இருந்தோம்னா, எம்பெருமானை எதிர்கொண்டு அழைப்பதற்கு நாம் தயாராக இருந்தோம்னா, நம்மளை எதிர்கொண்டு அழைப்பதற்கு அவன் தயாராக இருக்கலாம். எப்படி குச்சேலரை தூரத்திலிருந்து பார்த்துட்டு ருக்மிணியோடு ஒன்றாக இருந்த பெருமாள் கண்ணன் அந்த இடத்துலேருந்து எழுந்துருந்து பக்கத்தில் வந்து சந்தோஷத்தோடு அவரை ஆலிங்கனம் பண்ணிட்டு அவரை தன்னிருப்பிடத்திற்கு அழிச்சுட்டு போனானோ, அதே மாதிரி நம்மளையும் அவனுடைய இருப்பிடத்திற்கு அழைத்து கொண்டு செல்வான் அப்படின்னு சொல்கிறான்.
இந்த க்ஷுத்ர பிரபுக்கள் என்ன பண்ண முடியும்? இவன் என்ன பண்ணுவா? பிரதி தினம் என்ன பண்ணிட்டு இருப்பா? அவளுடைய டெய்லி தினமும் அவள் பண்ணுற காரியங்கள் என்னவா இருக்கும்? நித்ராதி, ஸ்நாதி, பும்தே, இதுதானே இருக்கும். தூங்குவா, குளிப்பா, சாப்பிடுவா, இதுதான் அவளுடைய காரியமாக இருக்கும். வேற எந்த காரியமும் இல்லை. ஆனாலும் நாம் அவளை பார்க்கறதுக்கு போனோம்னா என்னவோ காரியங்கள் பண்ணிட்டு இருக்கா போல, சமயம் இல்லை, இப்பொழுது பார்க்க சமயம் இல்லை, இன்னொரு நாள் வர சொல்லுன்னு சொல்லிடுவான். அப்படியே யாருக்கிட்டையும் பர்மிஷன் வாங்காமல் நேராக போயிட்டோன்னா, அவள் கண்ணில் படுற மாதிரி நாம் போய் நின்னோன்னா, அந்த பணக்கார கூட்டங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் நம்மளை பார்த்து சிடு சிடுன்னு சீறி பாயும். ஆனால் எம்பெருமான் அப்படி இல்லையே, அவன் புருஷோத்தமன் ஆச்ச, அவன் நம்மளை சேவி நம்ம நாம் அவனை சேவிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறா போல அவன் நம்மளை அனுகிரகிக்கிறதுக்கு தயாராக இருக்கானே. அந்தளவுக்கு இவர்கள் புருஷர்களுக்குள்ளே அதமர்கள். அவன் புருஷேச உத்தமன், அவன் புருஷோத்தமனாக இருக்கான். அவன் த்ரிஜகதாம் ஏகாதிபதி, மூன்று லோகங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவன். இவா அப்படி இல்லையே, ஏதோ துர்ஜனங்களுக்குள்ளே சார்வபௌமராக இருந்து கொண்டு, ஏதோ ரெண்டு மூணு கிராமத்துக்கு அதிபதியாக இருந்து கொண்டு இவர்கள் செய்யக்கூடிய அட்டகாசங்கள் அதிகமாக இருக்கும். யாரெல்லாம் பணத்துக்காக தன்னிடத்தில் கஷ்டங்களை சொல்லிக்கொண்டு பிரார்த்திக்க வருகிறார்களோ அவர்களை படாத பாடுபடுத்தி என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி கடைசியில் ஏதோ சில அவால் எதிர்பார்த்து வந்தது ஒன்று இவர்கள் தருவது ஒன்றுன்றாக இருக்கும். அதுவும் அப்படியே கொடுத்தாலும் ஒரு அல்பமான விஷயங்களை தான் கொடுப்பானே தவிர, எம்பெருமான் போல ஆனந்த அனுபவத்தை அவன் கொடுக்கவே மாட்டான் எப்பவுமே. ஆகையினால இந்த மாதிரி யாச்சகம் பண்ண வரவர்களிடத்துல தன்னுடைய சுவாவத்தை காண்பித்து துரத்தி அடிப்பவர்கள் எங்க, மற்றவர்களுக்காக தான் யாச்சகம் கேட்க சென்று தன்னுடைய சுவாவத்தை குறைத்து கொண்டவன் எங்க, தன்னிலையிலிருந்து இறங்கி உத்தமனாக இருக்கக்கூடியவன் எங்க, இதுநாள் வரைக்கும் வெளிவேஷம் போட்டு உத்தமன்னு தன்னை காண்பிச்சுட்டு யாச்சகம் அப்படின்னு வந்தவொடனே அந்த யாச்சகம் கேட்க வந்தவரை நிந்திக்கிறது எங்க? ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் இருக்கு. அதனால தான் அவன் புருஷோத்தமன், இவர் புருஷர்களுக்குள்ளே அதமன் அப்படின்னு சொன்னான். இன்னொன்று, நாராயணன் தான் ஏற்ற முடியவன் எல்லாத்துக்குமே, இந்த லோகத்தில் இருக்கிறவர்கள் கிடையவே கிடையாது. நமக்கு பணத்தை கொடுத்துட்டு இவன்லாம் என்ன பண்ணுவான்? அவன் துக்கத்தை அனுபவிப்பான். திடீர்னு ஊர் பெருமைக்காக நமக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்தாலும் கூட பின்னாடி 1000 ரூபா போயிடுத்தே 1000 ரூபா போயிடுத்தேன்னு கஷ்டப்பட்டுப்பான். ஆனால் அல்ல அல்ல குறையாத அக்ஷய பாத்திரமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் எவ்வளவு கொடுத்தாலும் இன்னும் மேலும் மேலும் கொடுக்குறேன்னு ஆனந்தப்பட்டு கொள்வானே தவிர வேறு எதுவுமே பண்ண மாட்டான். என்ன வரம் தரவென்ற நம் அத்திகிரி திருமால் அப்படின்னு ரகசிய திரைசாரத்தில் சொல்லும்பொழுது, மன்னவர் வெண்ணவர் வானோர் இறையொன்றும் வான் கருதோர் அன்னவர் வேள்வி என முடித்தனர் அன்புடையார்க்கு அன்புடையார்க்கு என்ன வரம் தரவென்ற நம் அத்திகிரி திருமால் முன்னம் வருந்தி அடைக்கலம் கொண்ட நம் முக்கியரே. கிருதகிருத்திய அதிகாரத்தில் கடைசி பாசுரம் இந்த பாசுரம். அப்படி என்ன வரம் தரணும், என்ன வரம் தரணும், எப்போ வருவார்கள், எப்போ வந்து நம்மிடத்திலே வரங்களை பெற்றுக்கொள்வார்கள்னு சர்வதா ஜாகரூகனாக இருக்கக்கூடிய பெருமாள் எங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்கு பணத்தையும் கொடுத்து நம்ம பணத்தையும் கொடுத்துட்டோமேனு கஷ்டப்பட்டுக்கிற சுத்ர பிரபுக்கள் எங்க? அப்படிப்பட்ட எம்பெருமானை விட்டுட்டு இந்த க்ஷுத்ர பிரபுக்கள் புருஷர்களுக்குள்ளே அதமனாக இருக்கக்கூடியவனை போய் நம்ம தேடுறமே, இது நியாயமா? அப்படி வராகாக, அதனால் க்ஷுத்ர நரனிடத்தில், சாதாரண லோகத்தில் இருக்கக்கூடிய பணக்காரர்களிடத்தில் நாம் எந்த விஷயத்தையும் யாச்சிக்காமல், அவர்களிடத்தில் யாச்சிக்க சென்றாலும் சில தார்மிகர்கள் நம்மளை தடுத்து நிறுத்தினா, சாஸ்திரம் அறிந்த பெரியோர்கள் எம்பெருமானிடத்திலே பிரார்த்தி எல்லாமே நன்னா நடக்கும், எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்து கொள்ளுன்னு சொல்கிறத கேட்டு நாம் அவர்கள் சொன்ன விஷயத்தை கொண்டு நாம் மாறியிருந்தால் அது நமக்கு சுகத்தை தருமே தவிர
நமக்கு அந்த விஷயத்தை சொல்ல விருப்பம் இல்லாமல் எங்க போறேன்னு கேட்டால் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு அதிலிருந்து எங்க நாம் இங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மோடு சேர்ந்து இவர்களும் பங்குக்கு வந்து விடுவார்களோ அப்படின்ற ஒரு பயத்தை கொண்டு அந்த பயத்தினாலேயே நாம் எங்க போகிறோம் அப்படின்றத சொல்லாமல் ஒரு பெரியோர்களிடத்திலே ஊமையாக நடித்து கொண்டு நாம் அந்த மனிதர்கள் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் இருக்கக்கூடிய இடம் தேடி போய் நாம் மட்டும் பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சால் இது எவ்வளவு கஷ்டம். இது அஹோ கஷ்டம்னு அது எவ்வளோ கஷ்டம். அது நாம் தானே ரொம்ப கஷ்டப்படுவோம். எவ்வளவு ஆழ்வார் ரொம்ப வியசனப்படுறார் இந்த இடத்துல. அதுவும் க்ஷுத்ர பிரபுக்களுக்கு சேவை பண்ணுறக்கூடிய ஒரு ஜென்மம் நமக்கு தேவையா? இதெல்லாம் வேண்டாமே, எம்பெருமானிடத்தில் பிரார்த்திக்கலாமேன்ற என்னாவது எத்தனை நாளைக்கு போதும் புல்வீர் புலவீர்கள் மன்னா மனிதரை பாடி படைக்கும் பெரும் பொருள் மின்னார் மணிமுடி விண்ணவர் தாதையை பாடினால் தன்னாகவே கொண்டு சண்மம் சண்மம் செய்யாமையும் கொள்ளுமே. இவனெல்லாம் பாடுறதை விட்டுட்டு எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணால் நமக்கு கஷ்டங்களும் தீரும், இனி ஜென்மமும் இல்லாமல் போகுமே. அது எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த கிராமத்தை சொல்ல ஒரு ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான் அந்த மாதிரி கிடைக்குமே. அது மாதிரி அதை விட்டுட்டு இந்த க்ஷுத்ர பிரபுக்களை போய் நாம் பாடுறதுல எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு ஆழ்வார் இந்த ஸ்லோகத்தினால கேட்கிறார். மறுபடியும் ஒரு முறை ஸ்லோகத்தை விஜாபிச்சுட்டு இதோட இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். நாதேன புருஷோத்தமே த்ரிஜகதாம் ஏகாதிபே சேதசா சேவ்யே ஸ்வஸ்ய பதஸ்ய தாத்தரி சுரே நாராயணே திஷ்டதி எம் கஞ்சித் புருஷாதமம் கதிபய கிராமேஷமல்பார்த்ததம் சேவாயை மிருகமா மிகழாமகே நரமகோ மூகா வராகாவயம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.